ஓகே, பல என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குறிப்பிட்டு ட்ரிபிள்இ அண்ட் ஏசிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஒரு டவுட் இருக்கலாம். சார், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஓகே, அதில் டிஸ்க்ரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் டிடிஎஃப்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், டிஎஃப்டின்னு சொல்லப்படக்கூடிய டிஸ்க்ரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், இது ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதுக்கு முந்தின வீடியோவில், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் எல்லாமே வேறு எதுவுமே கிடையாது, தே ஆர் மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் அப்படிங்கிறது தான். அதாவது அதை வச்சு உள்ள மறைஞ்சி இருக்கிற சில விஷயங்களை நான் வெளியே கொண்டு வரேன். எந்த ஒரு பீரியாடிக் ஈவெண்ட்டுக்குள்ளேயும் சைன் கொசைன் டேர்ம் உள்ள மறைஞ்சி கிடக்குது. இதை மாற்றி சொல்கிறேன், எந்த ஒரு பீரியாடிக் ஈவெண்ட்டையும் சைன் டேர்மாகவும் கொசைன் டேர்மாகவும் எழுதலாம், எழுத முடியும். ஓகே, ரைட். எப்படி சார் சொல்கிறீங்க? அதை நாம் மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, அது கூட நம்மளுக்கு இப்போ அவசியம் இல்லை. டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் சீரீஸ்னு சொல்லப்படக்கூடிய இந்த டிடிஎஃப்டி, இதுனா என்ன சார்? டிஎஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்க்ரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், இது என்ன? ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு அடிப்படையில் எக்ஸ் ஆஃப் என் அப்படின்னா என்னென்னு தெரியும். அது ஒரு டிஸ்க்ரீட் ஈவெண்ட், அது டிஸ்க்ரீட் சீக்வன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம் நோட்டேஷனில். ஓகே, இப்போது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன, எதுக்காக நமக்கு பயன்படுது? எந்த ஒரு பீரியாடிக் ஈவெண்ட்டையும் சைன் டேர்மாகவும் கொசைன் டேர்மாகவும் பிரித்து எழுதுறதுக்கு பயன்படுது. ஓகே, பரவாயில்ல. அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு பீரியாடிக் சீக்வன்சஸ் இருக்குதா? ஆ, நிறையாவே இருக்குது. இப்போ எக்ஸ் ஆஃப் டி அனலாக் சிக்னலை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு சைன் ஒமேகா டி. ஓகே, இதை நம்ம பிரித்து எழுத முடியுமா? தாராளமாக எழுத முடியும். எழுதினால் இதுக்குள்ளே மறைஞ்சு கிடக்கக்கூடிய பல சைன்ஸ் டேமையும் கொசைன் டேமையும் வெளியே கொண்டு வரலாம். கொண்டு வரும்போது நீங்கள் அது ஒரு பெரிய சீரீஸாக போகும், பரவாயில்ல. அது டிஸ்க்ரீட் ஃபோரியர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அனலாக்க எக்ஸ்பேண்ட் பண்ணினால் கெட் ஃபோரியர் சீரீஸ் கிடைக்குது. ஓகே, ரைட். ஓகே சார், எக்ஸ் ஆஃப் டிக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க, பட் வாட் அபவுட் திஸ் எக்ஸ் ஆஃப் என்? டிஸ்க்ரீட்டுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? அதே மாதிரி பிரித்து அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத முடியுமா? தாராளமாக எழுத முடியும். அப்போ டிஸ்க்ரீட் டைம் சீக்வன்ஸை நாம் எக்ஸ்பேண்ட் பண்ணினால் உங்களுக்கு கிடைக்குது டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் சீரீஸ். டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் சீரீஸ் பிரித்து அப்படியே சீரீஸாக எழுதிக்கிட்டே போகலாம். அதுக்கான ஃபார்முலா தனியாக இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எழுதுவீங்க. டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு என்ன சார்? இதை தெரிஞ்சுக்கிட்டேன் முடிச்சோம்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பீரியாடிக் ஈவெண்ட் அல்லது பீரியாடிக் சீக்வன்ஸை தான் இப்படிலாம் பண்ண முடியும், ஃபோரியர் சீரீஸாக அப்படியே எழுத முடியும். ஆனால் இப்போது அப்பீரியாடிக் சிக்னல் சீக்வன்சஸை, அப்பீரியாடிக் சிக்னல்ஸை நாம் இப்படி பண்ண முடியாது. ஏன்னா அப்பீரியாடிக் சீக்வன்ஸுக்கு பீரியட் அப்படிங்கிறது வரையறுத்து சொல்ல முடியாது. அப்போது பீரியட் அப்படிங்கிறத வரையறுத்து ஏன் சார் சொல்ல முடியாது? ஏன்னா அதுக்கு பீரியட் அப்படிங்கிறது என்னன்னே சொல்ல முடியாது. நீங்கள் இதுக்கு டெஃபினைட்டாக ஒரு பீரியாடிக் சீக்வன்ஸுக்கு பீரியட் சொல்கிற மாதிரி அதுக்கு சொல்ல முடியாது. ஓகே, பீரியட் அப்படிங்கிறது என்ன சார்? டி. இந்த டீக்கும் ஃப்ரீக்வன்சிக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குதா? ஆ, இருக்குது. 1/F தான் டி. இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த எஃப் வந்து அதிகமாயிட்டுன்னு சொன்னால், சாரி, டி அதிகமாக இருக்குன்னு சொன்னால் எஃப் குறைஞ்சிருக்கணும். ஃப்ரீக்வன்சி குறைவாக இருந்தது தான் டி அதிகமாக இருக்கும். அப்போது இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிர் இதை தொடர்பில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரியான ஒரு பீரியட் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியலை அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸை என்னால் இந்த மாதிரி பிரித்து என்னால் எழுத முடியாது. ஏன்னா பீரியாடிக் சீக்வன்சஸை மட்டும்தான் என்னால் அப்படி எழுத முடியும். ஓகே, நான் அப்போ என்ன பண்ணலாம்? எனக்கு அதுக்கு வேற ஒரு வழி இருக்குது, அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்பீரியாடிக் சீக்வன்சஸை நீங்கள் ஃபோர் இயர்ஸ் அதுக்குள்ளே மறைஞ்சு கிடக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சிஸை நான் வெளியே கொண்டு வரணும்
என்னென்ன ஃப்ரீக்வன்சி, என்னென்ன சைன் டேர்ம், கொசைன் டேர்ம்லாம் உள்ளே கிடக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கு உட்படுத்தணும் அதை. ஸோ அப்பீரியாடிக் சிக்னலுக்கு ஃபோரியர் சீரீஸை உட்படுத்தினால் அதுக்கு பேர் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், அவ்வளோதான். பீரியாடிக்கை பிரித்து எழுதலாம், அப்பீரியாடிக்கை எழுத முடியாது. காரணம், இந்த பீரியட் அப்படிங்கிறது மிக மிக அதாவது வரையறுக்க முடியாத ஒன்றாக மாறிடும். ஸோ வரையறுக்க முடியாத ஒன்றுனா என்னதுன்னு தெரியாது, அதனால தான் நம்ம அப்பீரியாடிக் பீரியாடிக் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அந்த மாதிரி பீரியாடிக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க, அப்பீரியாடிக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியா சார் அப்படின்னு சொல்லும்போது அப்பீரியாடிக்கு என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு வேறு விதமாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதுக்கு பேர் டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். அதாவது பீரியாடிக்கு ஃபோரியர் சீரீஸை உட்படுத்தினால் டிடிஎஃப்எஸ், அப்பீரியாடிக்கு ஃபோரியர் சீரீஸை உட்படுத்தினால் ஒரு சிறு மாற்றத்தோட டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். சரியா? ஓகே, இப்போது அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சீக்வன்ஸ் இனிமேல் எக்ஸ் ஆஃப் ஒமேகான்னு சொல்லுவோம். ஏன்னா மறைஞ்சிருக்கக்கூடிய அதனோட ஃப்ரீக்வன்சி டேர்மெல்லாம் நான் வெளியே கொண்டு வந்துட்டேன். ஓகே, இந்த பாருங்கள், எக்ஸ் ஆஃப் ஒமேகா வந்து ஒரு கண்டினியூஸ் சீக்வன்ஸ். எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இப்படி இருக்கும், கண்டினியூஸ் சீக்வன்ஸாக இருக்கும் இந்த மாதிரி, மைனஸ் ஃபைவ்லேருந்து ப்ளஸ் ஃபைவ் வரைக்கும். ஓகே, அதுக்கு காரணம் அதெல்லாம் பின்னாடி. நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது, ஒரு டிஸ்க்ரீட் சீக்வன்ஸை ஃபோரியர் சீரீஸுக்கு உட்படுத்தினால், ஒரு மாற்றத்தோடு உட்படுத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். அந்த டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மை எக்ஸ் ஆஃப் ஒமேகான்னு நம்ம சொல்கிறோம். காரணம், ஒமேகா டேர்மில் நம்ம அதை சொல்லிட்டோம். ஓகே, ரைட். அப்படின்னு சொன்னால் இந்த கண்டினியூஸை நான் பயன்படுத்த முடியாத, நாம் பூரா டிஎஸ்பியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கில். டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கில் எப்படி சார் கண்டினியூஸை பயன்படுத்துறது? ஓகே, நாம் ஒன்று பண்ணலாம், இந்த கண்டினியூஸ் எக்ஸ் ஆஃப் ஒமேகாவை சாம்பிள் பண்ணலாம். ஓகே, அதாவது ஒமேகாவில் நான் சாம்பிள் பண்ணுறேன். இந்த எக்ஸ் ஆஃப் ஒமேகாவை நான் மறுபடியும், நீங்கள் அதெல்லாம் கூட நினை, இந்த எக்ஸ் ஆஃப் ஒமேகாவை நான் என்ன பண்ணுறேன், சாம்பிள் பண்ணுறேன், அதாவது டிஸ்க்ரீட்டாக மாற்றுறேன். ஸோ எக்ஸ் ஆஃப் ஒமேகாவை டிஸ்க்ரீட்டாக மாற்றினால் கிடைக்கக்கூடியது எக்ஸ் ஆஃப் கே, அதுக்கு பேர் டிஸ்க்ரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். அப்போது எங்கேருந்து யார் யார் வர்றா அப்படின்னு தெரியுதில்ல? ஓகே, முதல்ல எக்ஸ் ஆஃப் என், அதுதான் அடிப்படை. அது பீரியாடிக்கா அப்பீரியாடிக்கா, அது முதல் பிரச்சனை. பீரியாடிக்காக இருந்தால் நீங்கள் டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் சீரீஸ் கிடைக்கும், அப்பீரியாடிக்காக இருந்தால் டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கிடைக்கும். ஆனால் டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே கண்டினியூஸ் சீக்வன்ஸ், ஏன்னா அதில் அந்த ஃபார்முலாவை பார்த்தீங்கனாலே ஒரு இன்டக்ரேஷன் வரும், இன்டக்ரேஷனாலே கண்டினியூஸாக இருக்கக்கூடியது தான். ஓகே, அப்போது இந்த கண்டினியூஸை என்னால் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கில் பயன்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு வழி இருக்குது, டிஸ்க்ரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மை நான் பயன்படுத்தினோம்னு சொன்னால் எனக்கு பிரச்சனை முடிஞ்சிடும். அப்போ டிஸ்க்ரீட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது எக்ஸ் ஆஃப் ஒமேகாவை தான் சாம்பிள் பண்ணுறோம். சரியா? ஓகே, ஆனால் எக்ஸ் ஆஃப் ஒமேகா எக்ஸ் ஆஃப் என்னிலிருந்து வந்தது, தெர்ஃபோர் டிஎஃப்டி லாஜிக்கலாக எக்ஸ் ஆஃப் என்னையே ரெப்ரசன்ட் பண்ணும். டிடிஎஃப்டி எக்ஸ் ஆஃப் என்ன, எக்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இதில் கொடுக்குது. ஓகே, இப்போது உங்களுக்கு ஃபைனலாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், இதெல்லாம் ஏன் சார் பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம்னு சொன்னால், நாம் ஃப்ரீக்வன்சிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். சிஸ்டம்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தன்னோட கேரக்டரை மாற்றும், ஃப்ரீக்வன்சியை பொறுத்து மாற்றும். எப்படி சொல்கிறீங்க? ஓகே, அதுக்கு பல எக்ஸாம்பிள் சொல்லலாம், எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போது ஒருத்தர் இங்கே நிற்கிறார், அவரை நான் ஒரு கன்னத்தில் ஒரு தடவை ஒரு குத்து குத்துறேன். ஓகே, நோ ப்ராப்ளம், அது இம்பல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பல்ஸ் ஒரு தடவை, ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவருக்கு ஒரு 5 செகண்டுக்கு மாற்றி மாற்றி குத்துறேன், ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு தடவை 5 செகண்ட் வரைக்கும், அப்போ 5 குத்து இப்படி. ஓகே, ரைட், நோ ப்ராப்ளம். அடுத்து என்ன பண்ணுறேன், ஒரு கேப் ஒரு 5 செகண்டுக்கு இடைவெளி விடுறேன், மறுபடியும் 6வது செகண்ட்லேருந்து மறுபடியும் ஒரு 5, 10, 10வது செகண்டில் ஸ்டாப் பண்ணிடுறேன், ஒரு 5 செகண்டு கேப் விடுறேன். இதை நான் சொல்லலாமா? ஆ, சொல்லலாம். 5 தடவை நீங்கள் என்ன பஞ்ச் பண்ணுறீங்க, ஓகே, அப்புறம் 5 தடவை கேப் விட்றீங்க, மறுபடியும் 5 தடவை பஞ்ச் பண்ணுறீங்க, பாருங்கள் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ பாருங்கள், இது ஒரு பீரியாடிக்காக போய்கிட்டே இருக்குது. சரியா?
ரைட். இப்போது என் கேள்வி என்னன்னு சொன்னால், இது இதை மாதிரி தொடர்ந்து நடந்தால் அந்த ஆள் உயிரோடு இருப்பாரா எப்படி? இல்லை அந்த ஆள் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன் தான், நான் வந்து டெஸ்ட் பண்ணுறேன் எப்படி சார் இந்த ஆள் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு நான் பார்க்குறதுக்காக இந்த மாதிரி இந்த ஆக்ஷனை எடுக்கிறேன், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அவர் தாங்குறாரா? ஓகே, தாங்குறாருன்னா எவ்வளவு தூரம் தாங்குறாரு? சரியா? ரைட். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஃப்ரீக்குவென்சியை மாற்றுறேன். என்ன சார் சொல்கிறீங்க ஃப்ரீக்குவென்சியை மாற்றுறீங்கன்னு சொன்னால், இப்போ நான் என்ன பண்ணுறேன் சார், நான் 5 செகண்ட் கேப்பை மாற்றுறேன். 5 செகண்ட் கேப் விட்டீங்க இல்லையா, அதில் 2 செகண்டு மட்டும் தான் கேப் விட போகிறேன். திருப்பி மறுபடி பாருங்கள், அப்போது கேப் குறைஞ்சிட்டு. இப்போது பாருங்கள், இப்போ எப்படி இருக்கும், அடி அதிகமாக இருக்கும். ஸோ தெர்ஃபோர் இப்போ என்ன நடக்கும், இப்போ அவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு, எவ்வளோ தாங்குறாரு இப்போ கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ இதில் என்ன பார்க்குறீங்க, ஃப்ரீக்குவென்சி மாறியாச்சு. தெர்ஃபோர் ஃப்ரீக்குவென்சியை மாற்றும் போது அந்த ஆள் என்னோடய என்ன ஃப்ரீக்குவென்சி, அந்த குத்தோட ஃப்ரீக்குவென்சி. இதை நான் மாற்றினால் அவர் எப்படி தாங்குறாரு அல்லது அவர் அப்படிங்கிறது ஒரு, இப்போ நாம் அப்படியே மாற்றுறேன் சிஸ்டம். இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸை கொடுக்கும்போது சிஸ்டம் எப்படி பிஹேவ் பண்ணுது, எப்படி தாங்குது, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத படிக்கணும் இல்லையா. ஸோ தேர்ஃபோர் நமக்கு என்ன தேவைப்படுது, இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ரீக்குவென்சி பற்றின அனலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு யாராவது தேவைப்படுறாங்க, ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. அதுக்கு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பயன்படுது. ஏன்னா அதுக்குள்ளே தான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் உள்ளே மறைஞ்சு கிடக்கக்கூடிய ஃப்ரீக்குவென்சிலாம் அது வெளியே கொண்டு வந்துடுது. தேர்ஃபோர் ஐ நீட் சம்திங் டு ரிவீல், ஐ நீட் சம்திங் விச் ஹாஸ் த எபிலிட்டி டு ரிவீல் தி ஹிடன் திங்ஸ் இன் அ ஈவெண்ட். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹாஸ் தட் எபிலிட்டி, ஃபோரியர் சீரீஸ் ஹாஸ் தட் எபிலிட்டி. அது ரெண்டுக்கும் அது இருக்குது. இன்னும் லேப்லஸ்க்கெலாம் பல தரப்பட்ட வித்தியாசமான குணங்கள் இருக்குது. ஸோ இந்த காரணத்துக்காக தான் நான் இதெல்லாம் படிக்க வேண்டியது. மறைஞ்சு கிடக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்குவென்சிஸ் வெளியே கொண்டு வருது இல்லையா, ஃப்ரீக்குவென்சியை மாற்றினால் என்ன நடக்குது, ஒரு செகண்டுக்கு இடைவெளியில் ஒரு குத்துக்கு பதிலாக ஒவ்வொரு அரை செகண்டுக்கு இடைவெளியில் ஒரு குத்து விட்டிங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும், அதை பற்றியும் படிக்கணும் நாம. ஓகே ரைட். இப்போ அவரை ரிமூவ் பண்ணிவிட்டு தம்பி நீங்கள் தள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொம்மையை தூக்கி வைப்போம். இந்த பொம்மையை அதே மாதிரி பண்ணமுன சொன்னால், அல்லது நாம் ஒரு ஹியூமனாய்டு செஞ்சுருக்கோம், அதை நம்ம அப்படி பண்ணும்போது அது எவ்வளோ தாங்குது, மிலிட்ரியிலலாம் இதை பயன்படுத்தலாம், ஓகே எவ்வளோ தாங்குது, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ரிசர்ச் பண்ணுவாங்க, லேபில் வச்சு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி சம்மந்தப்பட்ட டீட்டெயில் தேவைப்படும் இல்லையா. ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை ஒரு குத்துங்கிறது ஃப்ரீக்வன்சி, ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை. இப்போ அரை செகண்டுக்கு ஒரு தடவை ஃப்ரீக்வன்சி கூட்டிட்டீங்க, டக்கு டக்குன்னு வந்துடும். ஸோ பார்த்துங்க, கண்ணை மூடி திறக்கல 2 குத்து வந்துடும், இது ஃப்ரீக்குவென்சி கூடியாச்சு. ஸோ தேர்ஃபோர் இதுதான் ஃப்ரீக்குவென்சியோட எஃபெக்ட். அப்போ ஃப்ரீக்குவென்சி மாற்றும் போது சிஸ்டம் எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அந்த மாதிரியான ஃப்ரீக்குவென்சி ரிலேட்டட் டீட்டெயிலை எனக்கு யார் தருவா, ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தரும். சரியா? அதனால தான் நான் அதை பற்றி படிக்க வேண்டியிருக்கு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். டிஸ்கிரீட் சீக்வன்ஸ் பீரியாடிக்காக இருந்தால் ஃபோரியர் சீரீஸ், அதாவது டிஸ்கிரீட் டைம் ஃபோரியர் சீரீஸ், அபீரியாடிக்காக இருந்தால் டிஸ்கிரீட். பீரியாடிக் அப்படின்னா இங்கே வந்துடுங்க, அபீரியாடிக் அப்படின்னா இங்கே போயிருங்க. ஓகே, இப்போது இந்த மாதிரி கிடைக்கக்கூடியதை இதை நான் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், அடிஷனலாக ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மை பயன்படுத்துகிறேன், அது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், டிஸ்கிரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதை பயன்படுத்தி நான் எனக்கு வசதியாக கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடுறேன், அவ்வளோதான்.